பிக் பாஸ் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து இந்த ஒரு நாலஞ்சு விஷயம் நடந்தே ஆகும், நடக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாரு, இல்லை அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவாரா இல்லை அப்படி விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ஒட்டச்சு தம்சம் பண்ணி, தம்பி நான் உனக்கு அன்பாலாம் சொல்ல உன்னை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கெலாம் கமல்ஹாசன் இன்றைக்கி போயிட்டாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் வந்து இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு உண்டான நாமினேஷனில் ஒரு சில பேர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் அபிஷேக் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஆனால் அதை உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொன்னார் இல்லையா, அது எதுக்குன்னா அபிஷேக்கு சொன்னாரு. தென் கமல்ஹாசன் அவர்கள், நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லையா, அதாவது ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க பிரியங்கா அண்ட் அபிஷேக் இவங்களெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிறாரு இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு சைடு எதிர்பார்த்தது வேற ஒரு விஷயம், அது இருக்கும், அந்த ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்கணும், அந்த தாமரை செல்வி இசைவாணி சின்ன பொண்ணு இவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஃபேக்டர் போயிட்டுருக்கு. அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து எடுத்து பேசணும், அவங்களுக்கும் அறிவுரை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சின்ன இது இருந்தது. அதை போக்குற அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களும் வந்து தாமரை செல்விட்டும் இசைவாணியிட்டும் கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க தானே, நீங்க எப்படி ஆடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டாரு. அது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு என்னதான், அந்த என்ன ஒரு ரோஸ்டா இருக்கே வெச்சு செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு நல்லதா எதுவும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இருக்கு. ராஜுவை பயங்கரமா பாராட்டி இருக்காரு ஒரு விஷயத்துக்காக, அது முக்கியமா அபிஷேக் பேசிட்டு இருக்கும் போது கட் பண்ணிட்டு ராஜுவை பாராட்டி இருக்காரு. அதுக்கப்புறமே வந்து கமல்ஹாசன் அபிஷேக் கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்டாரு, என்னப்பா உன் திட்டம்படி தான் நடக்கணுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா அபிஷேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எடுத்தாரு. அதுக்கு அபிஷேக் கூட பதில் இருக்கு பாருங்க, அங்கேயும் வந்து போன வாரம் பேசின மாதிரியே தாங்க பேசினாரு. அண்ட் அபிஷேக் மட்டுமா, பிரியங்காவையும் இந்த வாரம் செய்யு செஞ்சுட்டாரு. அதுல முக்கியமா பிரியங்கா, நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா மூஞ்சி சுளுக்கிற மாதிரி இருக்குமே, அதெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராவே கமல்ஹாசன் அவர்கள் கேட்டாரு. பிரியங்காவை பார்த்து, தம்பி உண்மையாவே நீ பிக் பாஸ் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சம கமர்ஷியல் மசாலா ஃபார்மட்டும் இருக்கு. ஸோ இவ்வளவா ஷார்ட்டா சொல்லிட்டேன், அது கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டுமா, இது பிக் பாஸ் சீசன் 5 டே 20 ரிவ்யூ. ஸோ கமல்ஹாசன் அவர்களோட என்ட்ரி வந்தது வழக்கம் போல வந்து சொல்லுவார்ல இந்த வாரம் எப்படி இருந்தது. ஸோ ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறமா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரை நடக்கும்னு நினைச்சேன், ஆனால் இப்பயே இதில் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த உப்புக்கு சப்பான அந்த வார வாரம் அவர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஃபுட்டேஜ் போட்டு காமிப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை ஃபுட்டேஜ் இருக்கும்னு நினைச்சா அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட் வெளியே, அதாவது ஃபியூச்சர்ல வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது டவுட்டே. அது என்னன்னா சாப்பாடு மேட்ரி. கேர்ள்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு விஷயம், பிரியங்காவாக இருக்கட்டும் பாவனியாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஃபேக்டர் இமான நினச்சி நாங்கள் என்னதான் செஞ்சாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்த வாரம் வந்து அவர் கேப்டனாக, அடுத்த வாரம் அவர் குக்கிங் டீமில் இருந்தால் தான் அதோட அந்த அளவு தெரியும், அதோட எப்படி எதுக்கு நம்ம இப்படி சொன்னோம் அப்படிங்கிற அவர் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அண்டு பாவனி நிறைய இடங்களில் பேசி நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயத்தை தான் இப்போ எடுத்து பேசினாங்க ஓப்பனாகவே. அது எதுக்கு வந்துச்சுன்னா அந்த லக்ஸரி பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த டாபிக், அந்த ஷாப்பிங் பண்ணாங்க, அந்த ஷாப்பிங் முடிஞ்சோன்னு டாபிக் வந்தது. அப்பதான் வந்து சொன்னாங்க, ஏமா உப்பு கம்மியா இருக்குன்னா கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு பிரியங்கா சொன்ன பாயிண்ட்டுக்கு இமானாச்சு எடுத்து சொன்னாரு. அதுதான் என்னாச்சு, நான் அப்படி சொல்றேன், நீங்க குக்கிங் டீம்ல இருந்தாதான் அதோட வழி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொன்னாங்க இமானாச்சுக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம அபிஷேக், எதுக்குப்பா நீ உள்ளவர, மண்டையில ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, உன் கேஸையே நீ சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு தேவையில்லாம ஒரு விஷயத்த அந்த இமானாச்சு பிரியங்கா மேட்டருக்குள்ள பேசி ராஜுவை கடுப்பேத்திட்டாரு. அதாவது அபிஷேக் சொன்னது என்னன்னா, அண்ணாச்சு நீங்க சொல்றது ரொம்பவே சப்ப மேட்ரு, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல அது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படி ஒன்று பண்ணிக்கலாமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து இமான நச்சர் எடுத்து சொல்ல, உடனே ராஜு வந்து இமான நச்சர் சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு, அவர் சொல்லிட்டு இருந்தார் அண்ணாச்சி விடுங்கண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து அபிஷேக் குறுக்கிட்டேன், நீ எப்படி விடலாம் போதும்னு சொல்ல முடியும், அவர் பேசிட்டுருக்காரு அவரை பேச விடு, நீ எதுக்கு இடையில வந்து போது போதுங்கிற அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் கோபட, தம்பி போதுனா போதுன்னு அர்த்தம் தான், இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது, ஏன் சம்மந்தமே இல்லாமல் நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராஜு இமான நச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இன்கேஸ் அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியும், பட்
இல்லைன்னா ஒரு விஷயத்த இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வெளியே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் ஒரு கருத்து. இல்லைன்னு இந்த சென்ஸ்னா இப்போ உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு சொல்ல முடியும், காரம் பத்தலைன்னா காரம் பத்தலைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸ் கருத்து. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் கருத்து என்னன்னா, என்ன எப்போ பாரு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, அவர் குக்கிங் டீம்ல இருந்தாலும் அவர் வழி தெரியும் அப்படின்னு இன்னொரு ஆடியன்ஸ் கருத்து. இதுக்கு என்ன இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா, இங்கே பாருங்கம்மா சமைச்ச டீம் சமைச்ச போட்டிங்களா அவங்களுக்குலாம் இன்கேஸ் நான் எதாவது தவறுதலாக உங்கள் மனசு ஹெட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கிங்க, சபையில் தானே விழுறேன் வேற எங்கே விழுறேன் அப்படிங்கிற மாதிரி இமானாச்சு மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை முடிச்சு வச்சிட்டாப்ல. ஆனால் மேபி இந்த விஷயம் ஃபியூச்சரில் வெடிக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஆனால் அதுக்கு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது முடிஞ்சுது, இந்த ஒரு ஃபேக்டர் முடிஞ்சதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்கள் ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணார். அவர் ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணதுக்கப்புறமா அந்த காயின் கேமு கேம் எப்படிலாம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸை அவரோட ஒரு தெளிவு அவரோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பேசுவார் இல்லையா, ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டாரு. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவருக்கு இருக்கிற டைமில் பிக் பாஸ்லாம் டெய்லி உட்காந்து பார்ப்பாராப்பா, அந்த டேரக்டர் இன்புட் கொடுப்பாங்கப்பா, அதை வாங்கி அப்படியே பேசுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. மேபி அது உண்மையாக பண்ணாரு. என்னன்னா எபிசோட்ல அந்த காயின் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பிரியங்கா சின்ன பொண்ணுவை ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் செக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு மெத்தடை பற்றி அவர் கேட்டுருந்தார். இது உங்களுக்கு தோணவே இல்லையா பிரியங்கா, உங்களுக்கு இது ஆடியன்ஸ் வந்து மூஞ்சி சுழிப்பாங்க, இது வந்து தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா, அவன் தப்புன்னு இல்லை இது ஒரு மாதிரி ஆகணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கிட்ட கேட்க, இல்லை சார் எனக்கு கேமில் இது ஃபேராக பட்டுச்சு அதனால சார் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இல்லை இது எனக்கே நடந்திருக்கு, பஞ்சதந்திரம் டைமில் வந்து என்ன ஒரு நாட்டுக்கு ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ என்னையும் இப்படி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். அப்போ சின்ன பொண்ணுட்ட கேட்டார், சின்ன பொண்ணு உங்களுக்கு கோவம் வரவே இல்லையா, சரி விடுங்க அது உங்களோட குணாதிசயம், சரி ஓகே பிரியங்கா இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார போகிறாங்க. பிரியங்கா உட்கார போன கேட்பில் அது மட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்தார். என்னென்னா வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க, தடித்த வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இமானாச்சே கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும், அது மட்டும் இல்லைப்பா தூக்கத்தையும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா வச்சுருக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக நிறைய விஷயங்களை பிரியங்கா ஆன் த ஃபேஸ் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு போட்டுகிட்டே இருந்தார். பிரியங்காவுக்கு உண்மையாகவே மூஞ்சியே இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லையேம்மா இன்னொரு மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமா அப்படின்னு அந்த அக்ஷராவோட அந்த எழுதி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த விதிமீறல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று போச்சு இல்லையா, எல்லா எபிசோட நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபேக்டருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பயங்கரமான பதிலடி கொடுத்தாரு. பிரியங்கா நீங்கள் ஒன்று பண்ணுங்க இல்லையா, நிருப் கையில் எழுதி, அப்போ அதுவும் விதிமீறல் தானே சார், அது ஒரு கியூட் திங்காக நாங்கள் பண்ணது சார், இது எப்படி விதிமீறலாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்ல வர, ஓ உங்களுக்கு நடந்தால் கியூட்டு அவங்களுக்கு நடந்தால் விதிமீறலாம் அப்படின்னு என்னப்பா இந்த ஃபயர் இத்தனை வருஷமாக எங்கப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சாரு. ஓகே பிரியங்கா முடிச்சதா, பக்கத்திலே உட்காந்துருக்கிறது யாரு, தமிழ் நம்ம அபிஷேக் தம்பியா கொஞ்சம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உண்மையாகவே இந்த சீசன் நீங்கள் பார்த்ததே இல்லையா, அது இந்த சீசனில் உண்மையாகவே நீங்கள் பிக் பாஸ் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் கேட்க, இல்லை சார் ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன். ஓ ப்ரோமோ மட்டும் தானா, இல்லை சார் இந்த வீக்கெண்ட் எபிசோட், ஓ வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் தானா, இல்லை சார் இந்த ப்ரோமோ நீங்கள் வருவீங்களா, ஓ அப்போ நான் மட்டும் தான் பார்த்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க கேட்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கப்போ வந்து அவரே அதோட உட்காந்துங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக செல்லமா வந்து அப்படியே கியூட்டாலாம் வந்து அட்வைஸ்லாம் பண்ணி உட்கார வைக்கல, நீ ஆடுறது ஒரு கேம் ஃபார்மெட் இருக்குப்பா, அந்த கேம் ஃபார்மெட்டை மாற்றிக்கோ, இது பிக் பாஸுக்கு உண்டான கேம் ஃபார்மெட்டு தான், ஆனால் நீ ஆடுறது வேற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் மாற்றிக்கோ அட்வைஸ்லாம் இல்லை கண்டிக்கிறேன் அப்படியே உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் கண்டித்து உட்கார வச்சார் அபிஷேக. அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கேம் இருக்கு இல்லையா, அதை கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட் எதுக்கு வந்துச்சுன்னா அதை ஒவ்வொருத்தரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அபிஷேக் வீட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டார். அப்போ ராஜுகிட்டையும் கேட்டார் கமல்ஹாசன் அவர்கள். அப்போ ராஜு சொன்னது என்னன்னா, ஆமாம் சார் கொஞ்சம் பண்ணுறா சார், ஏகப்பட்டது பண்ணுவான் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாப்ல. ஓ அப்படியா ஓகேம்மா, நீங்கள் இல்லை சார் தம்பிகிட்ட நேராக சொல்லியிருக்கேன், தம்பி நீங்கள் கொஞ்சம் கொளுத்தி போடுறீங்க
அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி கிட்டே சொல்லியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி இமானாச்சு அவரோட பங்குக்கு சொல்ல அத்தோட அந்த பிரச்சனை முடிஞ்சு. அதாவது அபிஷேகை கண்டிச்சும் பிரியங்காவை கண்டிச்சும் ஒரு மாதிரி செட்டில் பண்ணி வச்சிட்டாரு. ஓகே அடுத்த மேட்டர் பைசல் பண்ணுவோமா, பாவினி அக்ஷரா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரச்சனை அப்படிங்கிறத கிளியராக ரெண்டு பேருக்குமே புரிய வச்சிட்டாரு கமலஹாசன் அவர்கள். ஆனால் அதை புரிய வச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேவ்டு, அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குன்னு நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது, ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார் இப்படின்னு சொன்னார். தென் அந்த கமலஹாசன் அவர்கள் போயிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தென் அவர் போனதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, கமலஹாசன் அவர்கள் சொன்ன மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கள, அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுவே போதும், 20 நாள் தான் ஆயிருக்கு, பிள்ளைங்க பயப்படுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எஸ் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அபிஷேக் அவர்கள் இந்த வாரம் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டார், இந்த வாரம் எபிசோட்லேருந்து பிக் பாஸ்லேருந்து விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, அது நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் அபிஷேக் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் பிரியங்கா நிருப் அவர்களுடைய கேம் எப்படி மாறும், அதாவது அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க மூணு பேர் தான் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அது அவங்களே போன வாரம் அப்படி தான் நாங்கள் குரூப் தான் சொல்லிட்டு ஆடினாலுமே இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதுக்காக சொல்கிறது. ஸோ அபிஷேக் வெளில போனால் கேம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ நீங்கள் அபிஷேக் இன்கேஸ் வெளியேற்றப்பட்டிருந்தால் அதோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.